हाय फ्रेंड्स वणक्कम नान कादल मनसु इदु उंगलुक्कु विन राजांगम एल्लारुक्कुम इरुक्किर ओरु विषयम एक्स लवरुक्कु बर्थडे विश पण्णलामा मैरेज वंदिरुच्चु मैरेजुक्कु विश पण्णलामा नेर्ल पोय वाळ्क्कलामा अप्पडिंगिर ओरु विषयम कादलिल तोत्रु पोनवर्गलुक्कु तंगलुडैय एक्स लवरै निनैत्त कवलै इरुंदुक्किट्टे इरुक्कुम अदै पत्ति तान पेस पोरोम अदुक्कु मुन्नाडि इंद वीडियो पुदुसा पार्क्कुर विवरा इरुंदींगन्ना चैनलै सब्सक्राइब पण्णुंग மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளே வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கிறோம் அவங்களால. ஆனால் அவங்க ஒரு வாழ்க்கை வாழ போகிறாங்களாம், அதற்கு இவர்கள் வாழ்த்து சொல்ல போகிறாங்களாம். சூப்பர், நல்ல மனசு, பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனால் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க தானே, உங்களை பற்றி யோசிக்காம தானே இருக்காங்க. உங்களை மறக்கணும், நீங்கள் அவங்க வாழ்க்கையில் வந்துடவே கூடாது அப்படின்னு நினச்சி இன்னொரு லைஃப்பை தேடி போகிறாங்க. இந்த நிலைமையில் உங்கள் வாழ்த்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், எந்த அளவுக்கு ஏற்றுக்குவாங்க, அது அவங்களுக்கு இரிட்டேட்டாக இருக்காதா? சரி, அவங்களே உங்ககிட்ட திரும்பி வரணும் அப்படின்னு நினைக்கல, ஆனால் நீங்கள் ஏன் அவங்களே பிடிச்சி தொங்குற மாதிரி, ஏன் உங்களை அவங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போது உங்களால் மறக்க முடியாத விஷயத்த, உங்களால் அது வேண்டாம் அப்படின்னு தள்ள முடியாத ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. அந்த நினச்ச விஷயத்த அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இதோ பார், நான் உன்னை நினச்சேன், நான் உன்னை நினச்சிக்கிட்டே இருக்கேன், நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணேன், நீ தான் என்னை மறந்துட்ட, இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயில்லை, எப்படியாவது திரும்பி வந்துடேன் அப்படிங்கிற ஒரு கெஞ்சல் தானே இது. அதை தவிர வேறு என்னவா இருந்துட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ யோசிங்க, உங்கள் வாழ்த்து அவங்களுக்கு தேவையா? ஏன் உங்களையே திரும்ப 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 உங்களை வெறுத்தவங்கக்கிட்ட, உங்களை வேண்டாம்னு சொன்னவங்கக்கிட்ட உங்களை சரியாக காட்டிக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களை ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மறந்துட்டு போயிட்டாங்க, நீங்கள் ஏன் இன்னும் மறக்காமல் இருக்கீங்க? இது நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கான்னு ஏன் இன்னும் திங்க் பண்ணாமல் இருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. நீங்கள் செய்கிற எல்லா விஷயமும் அவங்க முன்னாடி உங்களை முன் நிறுத்திக்கிற விஷயங்கள் தானே. இது நல்லதா? உங்களுக்கென்று ஒரு சுயமரியாதை இருக்குது, கௌரவம் இருக்குது, ஏன் அதையெல்லாம் விட்டுட்டு ஓடுறீங்க அவங்க பின்னாடி? நீங்கள் தான் யோசிக்கணும். உங்களால் இதுக்கப்புறம் வேறு யாரையுமே காதலிக்க முடியாதா? உங்களை அன்பு செய்வதற்கு வேறு யாரும் வரமாட்டாங்களா? நீங்கள் தான் யோசிக்கணும். அதனால் போனவங்களை விட்டுருங்க, உங்களை மறந்தவர்களை மன்னிச்சு விட்டுருங்க. போனவர்கள் போகட்டும், இனி வருகிறவர்கள் புதுசாக வரட்டும், அதுவரை காத்துருங்க. அதனால் இந்த கிஃப்ட் கொடுக்கறது, வாழ்த்து சொல்கிறது, இதெல்லாம் நல்ல இடங்களில் செய்யுங்க, நன்றி உள்ளவர்களுக்கு செய்யுங்க, அது பொருந்தும். பைபிளில் ஒரு வாசகம் இருக்குது, என்ன தெரியுமா? பன்றிகளின் முன் முத்துக்களை வீசாதீர்கள். புரியும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.